இன்னல்ஹம்துலில்லா, பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளுக்கு நாள் வரக்கூடிய செய்திகள் இன்னும் நம்முடைய உள்ளத்தில் அச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, தொடர்ச்சியாக வரக்கூடிய இறப்பு செய்திகள், தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய மரண ஓலங்கள் என்று சொல்லி உள்ளம் இறுகி போகக்கூடிய அளவிற்குத்தான் நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு தமிழகத்தில் மட்டும் தொற்றால் பாதிக்கப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 35,000 கடந்துவிட்டது. தினமும் இறப்போருடைய விகிதம் 400 நெருங்கிவிட்டது. இந்த செய்திகள் ஒரு புறம் இருக்க, கருப்பு பூஞ்சை, இதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை தமிழக அரசு தொற்று நோயாக அறிவித்திருக்கிறது. இன்னும் சில மாநில அரசாங்கங்கள், ஒடிசா, ஆந்திரா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களும் இதை தொற்றாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து மருத்துவர்கள் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். கண்ணில் வீக்கம் ஏற்படுவது, கண் சிவந்து போவது, கண்ணை சுற்றியுள்ள பகுதிகளில் நிறமாற்றம் ஏற்படுவது, மூக்கில் ஒருவிதமான கருஞ்சிவப்பு அல்லது கருமையான நீர் ஒழுகுவது, இதுவெல்லாம் கருப்பு பூஞ்சை ஏற்படுவதற்கான அறிகுறிகள். உடனே மருத்துவரை அணுகுங்கள். இதனுடைய தாக்கம் அதிகபட்சமாக பார்வையை பறித்துவிடும். இப்படிப்பட்ட செய்திகளெல்லாம் இன்னும் மனிதர்களை அச்சத்தில் உறைய வைக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. அன்பானவர்களே, வெளிப்படையாக நாம் செய்ய வேண்டிய முயற்சிகள், இது முதல் நிலை. ஒரு நோயை விட்டு பாதுகாத்துக் கொள்வதற்கு வெளிப்படையாக சுகாதாரத்துறை மூலமாக வழிகாட்டப்படக்கூடிய வழிகாட்டுதல்களை வெளிப்படையாக நாம் முயற்சிப்போம், நடைமுறைப்படுத்துவோம். அதையும் கடந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எனவே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான முயற்சி, இது போன்ற நெருக்கடி நிலைகளில் நாம் அல்லாஹுவை சார்ந்திருத்தல், அல்லாஹுவிடத்திலே உதவி தேடுதல், அல்லாஹுவை மட்டுமே நம்புதல், அவனே நம்முடைய பாதுகாவலனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுதல், முழுமையாக அவனிடம் சரணடைதல். வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்கல் வைத்திருப்பார்கள் என்றுதான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. எனவே வெளிப்படையான முயற்சிகளை நாம் எந்த அளவிற்கு கவனமாக, முகக்கவசம் அணிவது, சானிடைசர் பயன்படுத்துவது, இடைவெளியை பின்பற்றுவது, இதுவெல்லாம் வெளிப்படையான விஷயங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய சார்ந்திருத்தல் என்பது முழுமையாக அல்லாஹுவை நோக்கியதாக இருக்க வேண்டும். இது போன்ற நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை குடும்பங்களில் அந்த குடும்பத்தை இயக்கி கொண்டிருந்த குடும்ப தலைவர்களுடைய உயிரை பறிகொடுத்து விட்டு அந்த குடும்பம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு தொழில் நிறுவனம் நடத்தினார், அவரை கொண்டு அவருடைய அந்த சார்பாக பல குடும்பங்களில் வாழ்வாதார தேவைகள் நிறைவேறி கொண்டிருந்தன. அந்த நிறுவனத்தை நடத்துபவர் மரணித்து விட்டார், அந்த நிறுவனம் இயங்கவில்லை, அதை சார்ந்திருந்த பல குடும்பங்களுடைய நெருக்கடி, வறுமை, பசி, இப்படி பல செய்திகளை கேள்விப்படுகிறோம். அன்பானவர்களே, எல்லாவற்றிற்குமான தீர்வாக வெளிப்படையாக செய்யக்கூடிய முயற்சிகள் ஒரு புறம் இருந்தாலும் இறைவனுடைய உதவி, இறைவனை சார்ந்திருத்தல், இதை அவ்வப்பொழுது நமக்கு நாம் உபதேசம் செய்து கொள்வதோடு மற்றவர்களுக்கும் இதையே ஆறுதல் தகவலாக சொல்லி மக்களை தேற்ற முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.